வணக்கம் ஐஒஎஸ் செவன்டீன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த எபிசோடில் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறேங்க நார்மலாக நம்ம iOS செவன்டீனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம் பட் செவன்டீன் அப்டேட் பண்ணாமல் இன்னுமே ஒரு சிலர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மேஜர் ரிலீஸ் பண்ணும்போது சோஃபார் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம வந்த உடனேயுமே அந்த ஸ்டேபிள் வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒன் வீக் ஆர் டூ வீக் விட்டு இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணுறதை விட இப்போ லாஸ்ட் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வேர்ஷனோட பக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செவன்டீன் பாயிண்ட் ஒன் அல்லது செவன்டீன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு ஹோல் வெர்ஷன் அப்டேட்ஸ் நடக்கும்போது நிறைய பக் ஃபிக்ஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ மேஜர் ரிலீஸ் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது சரியாக இருக்கும் ஆப்ஸ் ரிலேட்டட் கம்பேட்டபிலிட்டி பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஐஓஎஸ் எயிட்டீனுக்கு இந்த ஒரு முக்கியமான டிப்பை நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரைட் நீங்கள் சிக்ஸ்டீன் வேர்ஷனில் இருக்கீங்க இன்னும் செவன்டீன் அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்க செவன்டீன் பாயிண்ட் ஒன் அஃபிஷியல் ரிலீஸ் இன்னொரு டூ த்ரீ வீக்ஸ்ல எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஸோ வந்துச்சுன்னா நீங்க அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம் அட் பிரசன்ட் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பக் நீங்க ஐஓஏ செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீடியா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு நம்மளுக்கு அந்த வால்யூம் பார் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆட்டோமேட்டிக்கா ஆகிற ஒரு ப்ராப்ளத்தை நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணி இருந்திருந்தாங்க ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து மோர் தென் ட்விட்டர்லயும் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லேயுமே மென்ஷன் பண்ணி இருந்தாங்க சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்ட்ல அது ஃபிக்ஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு பக் பாத்தீங்கன்னா ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸுக்கு இந்த இஷ்யூ வந்து வந்திருந்திருக்கு செவன்டீன் அப்டேட்டுக்கு அப்புறம் அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஐஓஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்டேட்ல ஆப்பிள் இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து ஃபிஃப்டீன் மாடல்ஸ்க்கு பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஜென்ரலாக அவங்களோட ரிலீஸ் நோட்ஸ்ல ஐஃபோன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதுவும் மாடல் மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ ப்ரீவியஸ் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி செவன்டீன் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா செவன்டீன் அல்லது டூல இருக்கீங்கன்னா இமீடியட்டாக செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு அப்டேட் பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயங்க இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்கும் போது ஜீரோ டு எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டிங் வந்து இருக்கும் அதாவது ஒரு வார்ம் டெம்பரேச்சர் ஒரு லிட்டில் அபவ் வார்ம் டெம்பரேச்சர் இருக்கும் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்னா அது நார்மல் கிடையாது ஃபோனை கையிலே தொட முடியாத அளவுக்கு ஆகுது அப்படின்னா அது நார்மல் கிடையாது அந்த மாதிரி சினாரியோவில் அந்த பக்ஸ் வந்து உள்ள ஐவோய்ஸ் ரிலேட்டடான ரீசன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ப்ராப்ளத்தை வந்து செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸுமே இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஹீட்டிங் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கு நார்மலா இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ ஆகிற டெம்பரேச்சர் ரைஸை தவிர மற்றபடி உங்களுக்கு ரெகுலர் யூசேஜ் இன்ஸ்டாகிராம் அண்ட் கேமரா ஆப் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகிற பிரச்சனை நல்லாவே ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் மூணாவது இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் தேர்ட்டீன் யூசர்ஸ் பர்டிகுலராக ஃபாஸ்ட் பேட்ரி ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாங்க செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல நீங்க பேட்டரி செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருந்திருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வந்து ட்ராப் ஆகிறதுன்னு இருந்திருக்கும் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஆகிறது நார்மல் தாங்க ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராப் இருக்குது உங்களோட பேட்டரி ஹெல்த் நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் வந்து பண்ணுறது ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் ஜென்ரல் ரீசெட் அண்ட் ரீசெட் குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஓவரால் உங்களோட ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் ரெடியூஸ் ஆனது நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும் அப்புறம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினாவே தெரியும் அண்ட் அடுத்த ஒரு ஐஒய் செவன்டீன் பக் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல ஜென்ரலில் பேட்டரி செக்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப அதிக கன்சம்ஷனை வந்து பண்ணுற மாதிரி ஒரு பக் இருந்ததுங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால் பேப்பர் ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் யூஸ் பண்ணுறோம் ஆர் லொக்கேஷன் அண்ட் வெதர் வால் பேப்பர்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் பிகாஸ் வெதர் ரிப்போர்ட் கிராப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாக் ஸ்க்ரீனில் வர வால் பேப்பர்ஸில் வந்து ஒரு சிலதில் சில பேட்டரி கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் சரி ஆர் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் விட்ஜெட் வந்து பயன்படுத்துகிறீங்க பர்டிகுலராக இந்த உங்களுக்கு இந்த விட்ஜெட் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல ஏதாவது விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹோம் அண்ட் லாக் ஸ்கிரீன் கன்சம்ஷன் வந்து இருக்குங்க அது டோட்டலி நார்மல் தான் ஈவன் நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஏதாவது விட்ஜெட்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பேட்டரி வந்து எடுக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹோம் அண்ட் லாக் ஸ்கிரீன் ஆப்ஷன் வந்து இருக்கும் பட் இது உங்களுக்கு ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது பட் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுது ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேல கன்சியூம் பண்ணுது அதிக பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரியும் வந்து எடுத்துக்குது அப்படின்னா உங்களுக்கு டூ பர்சன்ட் டூ பைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறது நார்மல் தான் உங்களோட யூசேஜ பொறுத்து டைப் ஆஃப் விஜய் பொறுத்து பட் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹோம் அண்ட் லாக் ஸ்கிரீன் அப்படிங்கறது நம்ம பக்னால வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் ஜெனரல் நம்ம அந்த ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் தான் வந்து பண்ண போறோம் இந்த ஹோம் அண்ட் லாக் ஸ்கிரீனோட பக் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகும் நம்மளோட ஆடியன்ஸ்லயுமே ஒரு சில ரெகுலரா இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி இருந்தாங்க ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் செட்டிங் டெம்பரரியா ஆயிருக்கு அப்கமிங் செவன்டீன் அப்டேட்ல இது ரிலேட்டடான பேட்டரி கன்சம்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் அஞ்சாவது பக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் சார்ஜிங் கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் அப்புறம் பர்டிகுலராக ஐபோன் லெவன் டுவெல் மாடல் யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தது எனக்கு சார்ஜிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு ஐஃபோன் வந்து சார்ஜ் ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஐஓஎஸ் செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் யூசர்ஸ் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்துருக்காங்க இந்த இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட சார்ஜிங் போர்ட் ஏரியாவில் ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள் அதை க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பர் கிளிப் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் க்ளீன் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட லைட்னிங் கேபிள் ஏதாவது கட் அவுட் ஆர் பிரேக் இருக்கு அப்படின்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு செவன்டீன் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபோன் சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு தடவை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் வந்து பண்ணுங்க ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் எப்படி ஒவ்வொரு ஐஃபோன் மாடலுக்கு தகுந்த மாதிரி பண்ணணுங்கிறத நம்மளோட செப்பரேட் வீடியோல பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க சிம்பிளா வால்யூம் அப் பட்டன் ஒன்ஸ் டவுன் பட்டன் ஒன்ஸ் அண்ட் சைட் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் அட்ட டைம்ல நீங்க பிரசன்ட் ஹோல்டு வந்து டில் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் நீங்க ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க சார்ஜர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்துருக்கும் திருப்பியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படி ஆச்சுன்னா நீங்கள் லேட்டஸ்ட் ஐஓஎஸ் செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அண்ட் சிக்ஸ்த்து ஒரு அனாயிங்கான விஷயம் ஐஓஎஸ் செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இன்கமிங் காலர் ஸ்க்ரீன் தாங்க ரேண்டம் காலர்ஸ் நீங்க நம்பர் சேவ் பண்ணாத காலர்ஸ் ஆர் காண்டாக்ட் பிக்சர் செட் பண்ணாத காலர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது மாதிரி ஒரு கிரே கலர் ஸ்கிரீன் வந்து வரும் ரொம்பவே பாக்குறதுக்கு அநாயங்க இருக்கும் இது ஆப்பிள் வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் பெட்டர் கண்ட்ரோல் கொடுத்தாங்க அக்ராஸ் த சிஸ்டம் ஒரு பிக்சடான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு கலர் சாய்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்றதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்கமிங் ஐஓஎஸ் அப்டேட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் பட் இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஒன் பீட்டா டெஸ்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது ப்ரீவியஸா இருந்ததை விட கொஞ்சம் இந்த கலரை வந்து இன்னும் டார்க்கன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது ஆனா ஸ்டில் இது ரொம்ப அக்லியான ஒரு இன்கமிங் காலர் ஸ்கிரீனை வந்து ஆப்பிள் மெயின்டைன் பண்றாங்க ஐஓஎஸ் ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த இன்கமிங் காலர் ஸ்கிரீன் ஈவன் நீங்க கான்டாக்ட் பிக்சர்ஸ் வந்து யாராவது ப்ரீவியஸும் உங்க கான்டாக்ட் சேவ் பண்ணி இருக்கிறதுக்கு வச்சிருந்திங்கன்னா கூட ரொம்ப குட்டியா டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த இன்கமிங் காலர் ஸ்கிரீன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒய் சிக்ஸ்டீன் வரைக்கும் வந்தது பாத்தீங்கன்னா இப்போ வருது கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட்ல அந்த வால்பேப்பரை ரொம்ப ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு கலர் டோன் பார்த்தீங்கன்னா இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஒன் பீட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஃபோன்ல இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கு அண்ட் கான்டாக்ட் போஸ்டர்ஸ் நீங்க மேனுவலா செட் பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த பொக்கே எஃபெக்ட் டெத் எஃபெக்டோட உங்களுக்கு அந்த வால் பேப்பர் மாதிரி அந்த போட்டோ வந்து இன்கமிங் காலர் ஸ்கிரீனுக்கு காமிக்கும் மத்த ஐபோன் யூசர்ஸ் உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க சேவ் பண்ணி பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் இந்த இன்கமிங் காலர் ஸ்கிரீன் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் டில் செவன்டீன் பாயிண்ட் ஒன் பீட்டா டூ வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுட்டு ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அண்ட் செவன்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஐஒய் செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸோட வால் பேப்பர் சார்ஜர் கனெக்ட் பண்ணின உடனேயுமே சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணின உடனேயுமே இந்த மாதிரி டார்க் ஆகுதுங்க ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இல்லாத ஃபோன்ஸில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப டார்க் டோன் அப்ளை பண்ணின மாதிரி காமிக்கிறது ரொம்பவே யூசர்ஸ்க்கு வந்து அநாயகமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க செட் பண்ணுன்னா அந்த பிரைட்டான டைம் விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வால் பேப்பர் செட்டப் இல்லாமல் எப்பெல்லாம் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறாங்களோ இமீடியேட்டாக இந்த ப்ராப்ளம் வரும் டெம்பரரியாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணினாலும் இந்த ஒரு ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு டில் செவன்டீன் வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்கு எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க நான் இது வரைக்கும் இதை ஃபேஸ் பண்ண கிடையாது நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்ல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் மெம்பர்ஸ் இதே ப்ராப்ளம் இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐஒய் செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஜென்ட்ரலில் ஐஃபோன் ஸ்டோரேஜ் வந்தப்போ நம்மளோட ஃபோன் ஆப் வந்து ப்ரீவியஸாக இருந்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டோரேஜ் கன்சம்ஷன் அதாவது ஜிபியில் கன்சியூம் பண்ணுற மாதிரி சில யூஸர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஈவன் தோ செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக ஆப்ஸ் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற டேட்டாவை பொறுத்து இருந்தாலும் ஃபோன் ஆப் நம்மளுக்கு சிக்ஸ்டீன் வரைக்குமே இந்த அளவுக்கு டேட்டா கன்சம்ப்ஷன் அதிகமாக பண்ணது கிடையாதுங்க முக்கியமாக நீங்கள் இந்த காண்டாக்ட் போஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்ததனால ஹை டஃப் டெஃபினிஷன் டெப்த் எஃபெக்ட் எனேபிள் பண்ண ஃபோட்டோஸ் நீங்க ஏதாவது கான்டாக்ட் சேவ் பண்றீங்கன்னா அதுவும் இந்த போன் ஆப்ல வந்து கன்சிடர் ஆகும் ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் ஆப்போட ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது சில பக்ஸ் ரீசன்னாலேயுமே நம்மளுக்கு இந்த கான்டாக்ட் போஸ்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்தாமயே ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்கமிங் அப்டேட்ஸ்ல தான் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகும் நம்ம ஆல் செட்டிங்ஸ் ரீசெட்டோ ரீஸ்டார்டோ பண்றதுனால இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த பிரச்சனையும் வந்து எல்லாத்துக்குமே கிடையாது ஒரு சில யூசர்ஸ் ஐஒய் செவன்டீன் அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல சவுண்ட்ஸ் அண்ட் ஹேப்டிக்ஸ்ல டெக்ஸ்ட் டோன் அப்படின்னு வந்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட் டோன் ஐஓஏ செவென்டீனில் சிக்ஸ்டீன் வரைக்கும் இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணி புது டெக்ஸ்ட் டோன் அண்ட் ரின் டோன்ஸ் வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ணிருந்திருந்தாங்க அலர்ட் டோன்ஸ் மாதிரி இதுல நம்மளுக்கு கீழே இந்த ரின் டோன்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகாமல் இருந்தது ரீசெண்ட்டா நம்ம இந்த கஸ்டம் டெக்ஸ்ட் டோன் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற வீடியோ பற்றியும் ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அதுல சொல்லிருந்திருந்த மாதிரி ஐஓஏ செவன்டீன் பாயிண்ட் ஒன் பிட்டால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ சரியா கொடுத்துருக்காங்க பீட்டா டூ வெர்சன் அது வரைக்கும் செவென்டீன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீயே நீங்க அப்டேட் பண்ணிருந்தாலும் உங்களோட ரிங் டோன்ஸ் நீங்க வச்சிருக்கக்கூடியது டெக்ஸ்ட் டோன்ல ஆர் நீங்க மெசேஜஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டோன்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாது அண்ட் ஃபைனலா ஐஓ செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் வந்து வரதில்ல அப்படிங்கிறதுங்க சோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஐஓஎஸ் செவென்டீன் அப்டேட் பண்ணின ஃபோன்ல செட்டிங்ஸ்ல ஜென்ரல்ல டிரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட் டைப் ஃபோன் ரீசெட் வந்துட்டு இந்த ரீசெட் லொக்கேஷன் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெக்ஸ்ட் டோன் ஆர் நார்மல் நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க கண்டிப்பா இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஐ ஒய் செவன்டீன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பக்கா தான் வந்து இதை நான் பாக்குறேன் இந்த பக்ஸ் ஒரு அரௌண்ட் நைன் டு டென் பக்ஸ் இல்லாம நீங்க ஐ ஒய் செவன்டீன் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பக்ஸ் அது மைனர் பக்கா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு அநாயங்கா இருந்தது நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க மத்தபடி உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட பேஸ்புக் குரூப் அல்லது ஆஸ்கர் டைராபின் ப்ரோ டாட் காம் யூஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிகோட உங்கள வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்